வணக்கம். தான் எழுதின பாட்டு படத்தில் இடம் பெறலை அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன்கிட்ட கோவிச்சுக்கிட்டாரு கவிஞர் மாயவநாதன். அது எந்த பாட்டு, ஏன் கோவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் குறைஞ்ச பாட்டு எழுதியிருந்தாலும் மாயவநாதனுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அதே மாதிரி நிறைய படங்கள் எடுத்து முக்தா ஃபிலிம்ஸுக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. முக்தா சீனிவாசனுக்கு மாயவநாதன் மேலே ஒரு தீராத காதல் உண்டு. ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு மாறுபட்ட பாடலாசிரியர் அப்படின்னு ஒரு மிகுந்த மரியாதை உண்டு முக்தா சீனிவாசனுக்கு. இப்போ முக்தா ஃபிலிம் சார்பாக ஒரு படம் எடுக்கிறாங்க, பூஜைக்கு வந்த மலர் அப்படின்னு ஒரு படம். அதில் ஜெமினி, சாவித்திரி, முத்துராமன், நாகேஷ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாட்டு மாயவநாதனை வச்சு எழுதுகிறாங்க. எப்படின்னா, ஒரு காதலன் காதலிக்கான ஒரு காதல் பாட்டு. இந்த பாட்டு எழுதி ஏஎல் ராகவன், ஜானகி அம்மா பாடுறாங்க. பாடி ரெக்கார்ட் ஆகிடுது. ரெக்கார்டாகி அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அப்போ அப்போ ஒன்றும் வழக்கம் என்னென்னா, ரெக்கார்டாகி முடித்த உடனே முதல்ல வந்து வெளியில் விளம்பரத்துக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் முத முதன்னு சிலோன் ரேடியோவுக்கு போயிடுது இந்த பாட்டு. சிலோன் ரேடியோவில் போனால் சிலோன் ரேடியோவில் அந்த பாட்டு பிடிச்சி போயிட்டு சிலோன் ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க. இந்த பாட்டுக்குன்னு ரசிகர்கள் சிலோன் ரேடியோவுக்கு குவிஞ்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பாட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ரேடியோவிலையும் ஒளிபரப்புறாங்க. ஆல் இண்டியா ரேடியோவிலையும் இதுக்கு நல்ல பேர். ஆனால் சூழ்நிலை என்னென்னா, முக்தா சீனிவாசனை எம்எஸ்வி கூப்பிட்றாரு. எம்எஸ்விசியில் தான் அந்த பாட்டு. எம்எஸ் விஸ்வநாதன் கூப்பிட்டு இந்த பாட்டை தயவு செஞ்சு நீங்கள் ஷூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். முக்தா சீனிவாசன் என்னென்னு புரியாமல் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இதே டைப்பில் நான் வேறு ஒரு படத்துக்கு இதே டைப்பில் பாட்டு போட்டு கொடுத்துருக்கேன், அது ஞாபகம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, நாளைக்கு எனக்கு பேர் ஒரு மாதிரி ஆயிரும், அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லையே, மாயவநாதன் பார்த்து பார்த்து எழுதின பாட்டில் இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தயவு செஞ்சு இந்த பாட்டை நீங்கள் கைவிட்டுருங்க, அது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இது என்ன செலவோ இதே செலவு பண்ணி நான் உங்களுக்கு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன், வேறு பாட்டை ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார், எம்எஸ் விஸ்வநாதன். சரி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன் ஒத்துக்கிட்டு வர்றாரு. ஒத்துக்கிட்டு வேறு ஒரு பாட்டு பண்ணி கொடுக்குறாரு. இதை கேள்விப்பட்ட மாயவநாதன் முக்தா சீனிவாசன்கிட்ட கோச்சிக்கிட்டார், நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் இந்த பாட்டு போடுறதுக்கு, நீங்கள் எப்படி சர்வசாதாரணமாக இந்த பாட்டை வந்து எடுக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு கோச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கோபம் நியாயமானது, அதை புரிஞ்சுக்கிட்டாரு முக்தா சீனிவாசன். அப்படி அவர் கோபத்துக்கு நியாயத்துக்கு என்ன, இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த படத்தில் என்ன சொன்னது மாதிரி ஏஎல் ராகவனும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. பாட்டு உண்மையில் ஒரு அருமையான பாட்டு. அதாவது, காதலிக்கிட்ட ஒரு என்ன சரசம் ஆடுறது தானே அந்த சீர், என்ன சொல்கிறான்னா, நிலவை ரொம்ப அழகு அப்படின்னு, நிலவுக்கு கல்யாணம், அதுக்கு எதெல்லாம் சீதன் அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் சீதன் அப்படின்னு இப்போ காதலன் சொல்கிறான். இவன் கோச்சிக்கிறான். கோச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, ஏ, என்னையோட உன்னைக்கு புது காதலியா, உனக்கு இந்த நிலவுங்கிறது புது காதலியா, என்னையோட அவள் பெரிய அழகா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் இவன் மறுபடியும் பேசுகிறான், அது இல்லை, திங்கள் நீ நிலவு நீ ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நிலவு பேர் உன் பேர் ஒன்று தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில் இவன் என்ன சொல்கிறான்னா, உடனே அடுத்து, அதெல்லாம் கரெக்டு தான், என்ன ஏன் பேரை விட நிலவுக்கு வேணும் பேர் இன்னும் நல்லா இருக்குமோ, இதை விட நிலவு மேலே ஒரு கலங்கம் இருக்கு, ஏன் மேலே ஒரு கலங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு போ. உண்மையிலே ரொம்ப இலக்கியத்தரமாக உணர்வுபூர்வமாக அணுகக்கூடிய இந்த பாட்டு, ரொம்ப அழகாக பாட்டு ஆரம்பிக்கும். திங்களுக்கு என்ன இங்கு திருமணமோ, சுற்றித் திரிகின்ற தாரகை சீதனமோ, பொங்கி வரும் அலைகளில் முதலிரவு, வண்ணப்பூவோடு மாவிலை தோரணமோ. இது ஆண் பாடுறது. பெண் பாடுவாங்க, உன்ன ஜானகி அம்மா பாடுவாங்க. திங்களுக்கும் உங்களுக்கும் புது உறவோ, உன்னை தேடியே வந்தது பழங்கதையோ. இப்படி பாட்டு போவோம். சரணம், முதல் சரணத்தோடைய பாட்டு முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு காதல் காதலை சிலாகிக்கிறது. முதல் சரணத்தில் பாட்டு வரும். இந்த இவர் ஆரம்பிப்பார், அந்த திங்களும் உனக்கிட்ட பெயர் அல்லவோ, நூரை பொங்கிடும் அலை உந்தன் குழல் அல்லவோ, நான் தங்கிடும் இடம் உந்தன் மனம் அல்லவோ, என்னை தனியென பிரிப்பது பிழை அல்லவோ. இப்போ இவர் சொல்கிறார், நான் உன் மனசில் தான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற உடனே பெண் பாடுறா. இப்போ ஜானகி அம்மா பாடுவாங்க, இந்த கண்ணியின் பெயர் என்ன அழகில்லையோ, அது காதினில் தேனென விழவில்லையோ, அந்த திங்களின் பெயர் என்ன சிறந்ததுவோ, இந்த கண்ணியின் மீதொரு களங்கமுண்டோ, இந்த கண்ணியின் மீதொரு களங்கமுண்டோ. இவ்வ
இவ்வளவு அழகாக இலக்கியத்திறமை எழுதி அவ்வளவு அழகாக டியூன் பண்ண இந்த பாட்டு, அழகாக பாடின பாட்டு, ஏஎல் ராகவனுக்கு ரொம்ப ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டு போச்சேங்கிற கவலை அவருக்கு மாயவநாதன் இவற்றை கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாரு. அதே கோபத்தை புரிஞ்சுக்கிட்டாரு முக்தா சீனிவாசன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வந்த பாட்டு ஒரு பாட்டு, இந்த ஏ டியூனில் நீங்கள் கேள்விப்பட்ட பாட்டாக ஒரு பாட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வந்த பாட்டு எந்த பாட்டு, ஏ இவர் வேணான்னு சொன்னாங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல, நெஞ்சம் மறப்பதில்லை படம். அதில் பிபி சீனிவாசும் இதே ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு தான் கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாட்டு. அது என்னென்னா அது ஏன்னா டியூன் தான் ஒன்றா இருக்குமே தவிர நீ மற்றபடி நீ ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆர்கெஸ்ட்ராலாம் வேறு வேறு டைப்பில் பண்ணியிருப்பார் எம்எஸ்வி. ஆனால் எம்எஸ்விக்கு என்னென்னா மனசு ஒத்துக்கலை, ஒரு நல்ல கலைஞனுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்து தான் பண்ண பாட்டே திரும்பி வாங்கிட்டு இலவசமாக இன்னொரு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு எம்எஸ்வி. அது என்ன பாட்டுன்னா குதிரையில் வர்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் பேதம் இல்லை, இரவுக்கு பகலிடம் கோபம் இல்லை, இந்த ஏழையின் காதலில் தாபம் இல்லை அப்படின்னு இந்த பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிச்சு. இந்த பாட்டும் சினிமாவுக்கு வராமையே திங்களுக்கும் என்ன இன்று திருமணமோ, சினிமாவுக்கு வராமையே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது காரணம் இலங்கை வானொலி, அதே மாதிரி இந்தி ஆல் இண்டியா ரேடியோ. இதை விட இன்னொரு சிறந்த காரணம் எம்எஸ்வியும் மாயவநாதனுடைய சிறப்பான அந்த பங்களிப்பு. இப்போ பூஜைக்கு வந்த மலர் படம் வருது, அந்த இடத்துக்கு இன்னொரு பாட்டு வைக்கணும்ல. அப்போ இன்னொரு பாட்டுக்கு வேணா எம்எஸ்வி அவர் கோச்சுட்டு போயிட்டார் யார் மாயவநாதன். இப்போ எம்எஸ்வின்னு ஒரு பாட்டு போட்டு தரேன்ட்டார், டியூனையும் போட்டார். அந்த பாட்டை வாலி எழுதுறாரு, அந்த பாட்டு முத்துராமனுக்கு இருக்கும். அந்த பாட்டுமே ரொம்ப சிறப்பான பாட்டு தான். இதே ஏஎல் ராகவனும் எல்லா ரீசரியும் பாடியிருப்பாங்க. கால்கள் நின்றது நின்றது தான், கண்கள் சென்றது சென்றது தான் அப்படி வரும் இந்த பாட்டு. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாலி ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். இந்த பாட்டில் நடக்கையில் முக்தா சீனிவாசனுடைய மகன் முக்தா ரவி என்ன சொல்கிறாருன்னா, கவியரசர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அறச்சொற்கள் வராமல் தான் எழுதுவாராம், மற்ற ஆட்கள் அறச்சொல் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாராம். இப்போ உடனே கால்கள் நின்றது நின்றதான்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நின்று போகிறது மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் பேசியிருப்பார் பேசியிருக்காரு. ஆனால் முக்தா சீனிவாசன் இந்த மாதிரி இந்த பிற்போக்கு கருத்துக்கெல்லாம் அவர் மனசு இடம் கொடுக்காதான், அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யதார்த்தமாக இந்த பாட்டு ஷூட் எடுக்கையில் முதல்ல கால் சிரிப்பாக இருக்குது முத்துராமனுக்கு, அப்புறம் இப்போ அந்த பாட்டு ஷூட் நின்று போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எடுக்கையில் மழை வந்துருச்சு, ஷூட் நின்று போச்சு. இப்படி தடங்களுக்கு பிறகு தான் இந்த பாட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப சிறப்பாக வெளிவந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பாட்டு, அந்த பாட்டுக்கான காட்சி அமைப்பு இல்லாமல் படத்தில் வராமல் போச்சு தெங்களுக்கு என்ன இன்று திருமணமோ அந்த பாட்டு. ஆனால் அதுக்கு பதில் இன்னொரு சிறப்பான பாட்டு படத்தில் வெளிவந்திருக்கு. அப்படி ஒரு பல வகையில் அந்த பாட்டை சொல்லலாம். ஒன்று எம்எஸ் விஸ்வநாதனுடைய நேர்மை, தாம் பாட்டு வரலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மாயவநாதனுடைய அந்த கோபம் ஏக்கம், இது எல்லாம் சேர்ந்து இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட முக்தா சீனிவாசன். இருந்தாலும் படம் சிறப்பாக வந்துச்சு. எவ்வளவு கோபக்காரராக இருந்தாலும் மாயவநாதன் மேலே ரொம்ப மரியாதை இருந்ததால் முக்தா சீனிவாசன் அதுக்கு பிறகு அவருடைய இறுதிச்சடங்குக்கும் போய் கலந்துக்கிட்டார். அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.